அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்வதன் மூலமா ஒரு பொருளை நம்ம தலைக்கு அடியில் வச்சு தூங்குவதன் மூலமா அந்த முருகப்பெருமானே நேரில் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாருன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அது இன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறை மட்டும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையுமே செய்யலாம் இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு செய்ய முடியாதவங்க ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கும் பரிகாரம் தான் நம்ம சேனல்ல ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் கடன் தீர்க்கும் பரிகாரம் குறித்து அப்லோடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க கடன் தீர்க்கதற்கு இவ்வளோ பரிகாரம் சொல்கிறீங்களே ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாங்க பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது நிறைய ஆயிரக்கணக்கில் இருக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொன்னேன் அப்படின்னா தான் அதில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு செஞ்சுக்கலாம் ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது அப்படின்னுட்டு ஒன்றுமே கிடையாது நிறைய பரிகாரங்கள் இருக்குது நமக்கு எது தேவையோ செய்ய முடியுமோ அதை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் சரி அந்த வகையில் இந்த வாரமும் நம்ம கடன் தீர்க்கும் பரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்வது மிகச்சிறந்த பலன்களை தரும் அப்படி செவ்வாய் ஓரை நேரத்தையெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது நாங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் போக வேண்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை நாள் முழுமையும் வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது இரவு பனிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செவ்வாய் ஓரை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் நீங்கள் இந்த நேரத்தை தவறிவிட்டாலும் அந்த நாளை முழுமையாக வந்து பயன்படுத்திக்கோங்க பூஜை அறியில் முருகப்பெருமான் படம் வந்தது அப்படின்னா அதில் தொடச்சி ஒரு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய செவ்வரலி பூவோ செம்பருத்தி பூவோ வந்து நீங்கள் சுட்டி அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தீபம் தான் அதனால் தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்து செவ்வாய் பகவானை மனதார் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் செவ்வாய் பகவான் தான் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால முருகனையும் நம்ம இந்த வழிபாடு செய்யறோம் சரிங்களா அதனால இந்த வழிபாடை வந்து முடிச்சுக்கோங்க இந்த வழிபாட்டை முடிச்ச தான் நம்ம பரிகாரத்தை வந்து செய்ய போறோம் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம்ங்கிறதையும் சொல்லிடுறேன் ஆண்கள் பெண்கள் கடன் பிரச்சனையில யார் எல்லாம் சக்கி தவிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மாதவிடாய் சமயத்துல இருக்கிற பெண்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஆனா காலையில இந்த பூஜை அறையில தீபம் ஏற்றி வைங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க பூஜை அறையில தீபம்லாம் ஏத்தி வைக்காம வெளியில் ஹாலில் அமர்ந்து மனதிற்குள்ளேயே முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபாடு செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வளர்பெறி அஷ்டமி திதியும் வந்து துவங்குது மாலை நேரத்தில் வந்து துவங்குது அதனால் நீங்கள் பைரவரையும் மனதிற்குள்ளேயே வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க வளர்பெரி அஷ்டமிக்கு உகந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ஆகர்ஷண பைரவர் அதனால் நீங்கள் அவரை மனதார வந்து நினச்சிக்கோங்க இப்போ பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்போ புதுசாக இதுக்கு வாங்கணுமா இல்லை வீட்டில் இருக்கிறதையே பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா புதுசாக வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறதையே பயன்படுத்தினாலும் சரி ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க நம்ம எப்படி பண்ண போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ இந்த துவரம்பருப்பை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை மண் அகல்லையோ இல்லை சில்வர் பாத்திரம் இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு தீபமேற்றி ஏற்றி இல்லையா அங்கே ஒரு நிமிஷம் வச்சு வழிபாடு வந்து செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எவ்வளவு அதனால் நீங்கள் எவ்வளவு வருத்தப்படுறீங்க அது தீர்ந்த எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க இதெல்லாம் வந்து மனதுக்குள்ளேறிய ஆத்மார்த்தமாக வந்து நல்லபடியாக வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த பருப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அதை நீங்கள் தனித்தனியாக வந்து பிரித்து வைக்கணும் எத்தனை பிரிவாக பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பிரிவாக வந்து பிரிக்கணும் அதில் வந்து ஒன்னு எச்சா இருக்கு கம்மியா இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு கண்ணில் பார்த்தா தெரியுமில்ல ஒரு அளவு அதுக்காக நம்ம ஒன்றும் எடை போடுற மிஷினை வச்சுட்டுலாம் பார்க்க முடியாது அதனால வந்து நீங்க ஒரு கண்ணில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்பது பிரிவாக வந்து பிரிச்சுக்கோங்க சரிங்களா அதன் பிறகு ஒன்பது இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த இலை அப்படின்னா என்னன்னா இப்ப செம்பருத்தி இலை அர அரச மரத்து இலை ஆலமரத்து இலை இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு செடி கொடியில கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இலை வந்து எடுத்துக்கோங்க இல்லை வாழையிலேயே எங்களால் பயன்படுத்த முடியும்னா வாழையிலேயே சின்ன சின்ன துண்டுகளை ஒரு ஒன்பது பீஸ் வந்து கட் பண்ணி இந்த பருப்புகள் தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா இதெல்லாம் ஒன்பது இலையில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் தேன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தேன் இருக்குது இல்லையா அதை வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இன்ப ஒன்பது இலை மேலேயும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு அது மேலே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டோ மூணு சொட்டாவது நீங்கள் ஊற்றி வைங்க இது போல் ஒன்பது பாகமாக பிரித்து வச்சோடல அந்த ஒன்பது மேலேயும் வந்து நீங்கள் தேனை வந்து தடவி வைக்கணும் இப்போ ஓரளவுக்கு வசதியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் நான் எப்படி தெரியுமா செய்ய சொல்லுவேன் அதாவது தனியா வந்து ஒரு கிலோ துவரம் பருப்பு வாங்கிக்கோங்க அதுல ஒரு நூறு கிராம் அளவு வந்து தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து தொள்ளாயிரம் கிராம வந்து வந்துடும் அந்த சமயத்துல அதை நூறு நூறு கிராம தனித்தனியா நீங்க பிரிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் நம்ம சேனல்ல பார்க்கறவங்க நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு எளிமையான பரிகாரத்தை தான் எதிர்பார்க்கறாங்க எளிமையாதான் சொல்லவும் சொல்றாங்க நம்ம சேனல்லையும் அந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு இருக்கேன் அதிகபட்சமா யாருக்கும் அளவில்ல ரொம்ப எளிமையான பரிகாரங்களை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் பெரிய பெரிய லெவல்ல செய்யணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தகுந்தபடி நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே உங்களுக்கு கரெக்டா வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த தான் நம்ம வந்து இப்போ ஒன்பது பாகமா தனித்தனியா ஒரு கைப்பிடி அளவு துவரம்பரப்பை பிரித்து வச்சிருக்கிறோம் சரிங்களா இது கட்டாயம் எல்லாராலையும் எளிதாகவே வந்து செய்ய முடியும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒன்பது பங்கையும் தனி அப்படி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா நீங்கள் நகதி வைக்கிறீங்க நகுதி வச்சு என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு முறை போதும் ஒவ்வொரு இலையும் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கிட்டே இருந்து தள்ளி வைக்கிறீங்க அதாவது அந்த கடன் பிரச்சனை வந்து உங்களை விட்டு தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் செவ்வாய் ஓரை நேரத்தில் செஞ்சு செய்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ நீங்க தனியா எடுத்து ஒரு பர்சல்ல வந்து போட்டு வச்சிருங்க இது நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு வந்து தெரியும் அப்படி செவ்வாய் ஓறை நேரத்தை தவற விட்டவங்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் பணத்தை வந்து எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைன்னா பணத்தை எடுத்து வைக்கிற வேலையாவது செவ்வாய் ஓறையில செஞ்சுருங்க இந்த மாதிரி தனித்தனியா பருப்புகளை எடுத்து வைக்கிறத நீங்க செவ்வாய்க்கிழமைய எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க இது போல நீங்கள் வந்து பண்ணுங்க நான் சும்மா ஒரு அஞ்சாறு இலையில மட்டும் உங்களுக்கு இந்த பருப்பை எடுத்து வச்சேன் பிரித்து காட்டுறேன் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து ஒன்பது பகுதியாக பிரித்து ஒன்பது இலையில வந்து வைக்கணும் மேலும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தேன் வந்து நான் ஊற்றலை ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் இல்லை நான் இப்போ தேன் ஊற்றி வெளியில் வைக்கிறது அப்படிங்கிறது என் பரிகாரத்துக்கு பலன்ஸ் இருக்காது அதனால் தேன் வந்து நான் ஊற்றி இப்போ காட்டலை நாளைக்கு நான் இதை செய்யும் போது இதில் கண்டிப்பாக வந்து தேன் ஊற்றி தான் வந்து வெளியில் வைப்பேன் உங்கள் வீட்டில் தேன் இல்லை அப்படிங்கும்போது இதில் வெள்ளமோ இல்லை சர்க்கரையோ கலந்து நீங்கள் வைங்க இப்போ பறவைகள் வந்து இனிப்பு இல்லைனாலும் சாப்பிட்ருக்கோம் இந்த எறும்புகள் பார்த்தீங்கன்னா இனிப்பு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து அது எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் இது போல் தேன் அல்லது சர்க்கரை ஏதாவது பயன்படுத்தி நீங்கள் வைங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பறவைகள் எங்கே வருமோ அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு இலையை வைங்க எறும்புகள் எங்கே வருமோ அங்கே போய் வைங்க இது மாதிரி ஒன்பது இடங்கள்ல தனித்தனியாக வந்து வைங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சாலும் சரி அதாவது ஒரே இடத்துல வைக்காமல் ஒரு அடி ரெண்டடி அடி நீங்கள் தள்ளி வச்சு ஒன்பது இடத்துல வந்து வைக்கணும் அதாவது இதை நீங்க ஒன்பது பேர்த்துக்கு தானம் செஞ்ச மாதிரி அர்த்தம் அதுதான் இதனுடைய தாத்பரியம் சரிங்களா இந்த மாதிரி வந்து பண்ணணும் இப்படி செய்வதன் மூலமா இதை சாப்பிடக்கூடிய பறவைகளாகட்டும் எறும்புகளாகட்டும் எல்லாமே வந்து உங்களையே வாழ்த்தும் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீரணும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கும் அதுக்காக தான் நம்ம செய்யறோம் சரி இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யணும் இதுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மாத வீடாய் தீட்டு இருந்தா எந்த மாதிரி செய்யணும் சாதாரணமாக இருந்தால் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் நம்ம தொடர்ந்தே வந்து செய்ய முடியும் ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டீங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் இது தடையாகுமே தவிர மற்றபடி நீங்கள் எல்லா செவ்வாய்க்கிழமையுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அப்படி எந்த செவ்வாய்க்கிழமையாவது இது தவற விட்டுட்டிங்கன்னா அதை மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து வரதை வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க இது போல் ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் நிறைவு செய்வதற்குள்ளேயே உங்கள் கடன் பிரச்சனை முற்றிலும் வந்து நீங்கி இருக்கும் மேலும் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புங்கிறதே உங்களுக்கு ஒண்ணு ஏற்படாது அதே சமயத்துல நீங்க வாங்கி இருக்கக்கூடிய கடன் தொகையானது ரொம்ப பெரியதா இருந்தது அப்படிங்கும்போது போது அதுல பாதி அளவாவது நீங்க அடைச்சிருக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்து பெருகி இருக்கும் அதன் மூலமா நீங்க பாதி கடனையாவது அடைச்சிருப்பீங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கட்டாயம் வந்து நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க முருக பெருமான் செவ்வாய் பகவான் எல்லாரையுமே வந்து நம்புங்க இந்த வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் இந்த எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு அளிக்கிறோம் அப்படிங்கறதுலயாவது ஒரு நம்பிக்கை வச்சு செய்யுங்க இது போல் உயிரினங்களுக்கு நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா இறைவன் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார் அதுக்காகவாவது செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்